அனைவருக்கு வணக்கம். வெங்கடேச உணவில்லாமல் வாழும் கிளை, வெங்கடேச நீர் மருத்துவம், இதை பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். நான் தொடர்ந்து இந்த விட்டு விட்டு செய்து வருகின்ற பழக்கத்தினால் ஏற்படுகின்ற நன்மையின் காரணமாக நான் தொடர்ந்து நீரை மறுக்கிற பயிற்சியை விட்டு விட்டு செஞ்சுட்டு வர்றேன். தொடர்ந்து நல்ல சூழல் வரும் பொழுது நான் நிரூபிப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை சாப்பிடுவதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம், அப்பொழுது கண்ணின் வழியாக புலன்கள் வழியாக அந்த பொருள் தூண்டப்பட்டு நமக்கு வயிற்றில் ஒரு வகையான விஷநீர் சுரக்கிறது, அதே தான் பசுநீர்னு சொல்லுவோம். இது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தூண்டல் மூலமாகத்தான் நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா. பழக்கத்தின் மூலமாக உணவு சாப்பிட்றோம், தூண்டல் மூலமாக எந்த உணவையும் சாப்பிடுவோம். அப்போ அந்த உணவை சாப்பிடுகின்ற பொழுது எந்த வகையான விழிப்புணர்வு நமக்கு வராது. மனம் என்கிற அந்த முதல் நிலை இருக்கு இல்லையா, அந்த பொருள் நிலை, ஐந்து வகையான மனநிலை இருக்கிறது என்று பதஞ்சலி சொல்லுகிறது. பதஞ்சலியும் திருமலரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. மொத்தம் எட்டு பேர் அதில், நந்தியம் பெருமாள் என்கின்ற ஒரு மருத்துவரிடம் இமயமலையில் பாடம் பயின்றார்கள். வடக்கிருந்து தெற்கே வருகிற பொழுது திருமூலரும் வருகிறார், பதஞ்சலியும் வருகிறார். திருமூலர் தமிழில் திருமந்திரம் என்று எழுதுகிறார். பதஞ்சலி அவரும் அந்த யோக நூல்கள் எழுதுகிறார். கிட்டத்தட்ட 195 பாடல்கள் இருக்கிறது பதஞ்சலியில். திருமந்திரத்தில் ஏறத்தாழ 3000 பாடல்கள் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. அந்த புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெருப்பட உள்ள நெல்மலமாக்கில் உறுப்பு சீவக்கும் ரோமம் கருக்கும் புறப்படு போகான் புரிசுடையோன் என்று பதிவு செய்தார். இதை நாம் கடுமையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்போது நாம் ஒரு பொருளை சாப்பிட்டால் அந்த புறப்பட்டு போகுதல், இந்த ஜீரண நீர் என்ன செய்கிறது, சைவம் சாப்பிட்டால் என்ன செய்யும், அசைவம் சாப்பிட்டால் என்ன செய்யும் என்பதை நாம் சிறிது பார்ப்போம். ஆக எல்லா வகை உணவுகளையுமே கெடுதல் செய்யக்கூடியதா, மொத்தம் 9 வகையின் உணவுகள் தான் இருக்கிறது என்று ஜெர்மனி மருத்துவர் அர்னால் டெக்ரெட் என்கின்ற பேரறிஞர் கண்டுபிடித்து கொடுத்தார். மொத்தம் 9 வகை உணவுகள், சைவத்தில் 5, அசைவத்தில் 4, இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய், அப்புறம் தானியங்கள், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், கொட்டை வகைகள், அரிசி என்று பிரித்தார். தானியத்திலே அரிசி வந்தாலும் கூட அரிசி தனியாக எழுதுகிறார். யார், அர்னால் டெக்ரெட் அரிசியை தனியாக எழுதுகிறார். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, நிறைய பேர் கேட்குறாங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யாருமே தேவையில்லை. தமிழ் தெரிந்தவங்க அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். பெரிய தமிழில் முனைவர் பட்டம் பெற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எழுத்து கூட்டி படிக்க தெரிந்தால் போதுமானது. ஒரு ஆங்கிலத்தில் படிக்கின்ற மாணவன் கூட இந்த தமிழ் புத்தகத்தை படிக்க முடியும், ஏன்னா அவனுக்கு ஒரு பாடம் கொஞ்சம் இருக்கும். ஆகையினாலே எழுத்து கூட்டி படிக்கின்ற யாரும் நாம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நுனிநாக்கில் பேசக்கூடிய இந்த தமிழை வைத்து சக்தி குறைந்த வகையில் நாம் இந்த மொழியை பயன்படுத்தினால் போதும். அப்படி தான் இயற்கை நமக்கு அமைத்திருக்கிறது. தமிழும் அப்படித்தான், குறைந்த சக்தியில் நாம் அதிகம் தெரிந்து கொள்ள முடியும், குறைந்த சக்தியை பயன்படுத்தி அதிகம் பேச முடியும், குறைந்த சக்தியை பயன்படுத்தி அதிகம் சிந்திக்க முடியும். இப்படியெல்லாம் தமிழில் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறது. அதனால தான் இயற்கை நமக்கு தமிழிலிருந்து பிறந்து போன 8000 மொழிகளும் நமக்கு இருக்கின்றன. இந்த 8000 மொழியும் குறிப்பிட்ட தூரம் போச்சுன்னா மாறி 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 வெவ்வேறு மொழியாக மாறிடும். பெரும்பாலும் எந்த மொழிகளுக்கும் வேர்ச்சொல் இல்லை, தமிழில் மட்டும்தான் அனைத்துக்கும் வேர்ச்சொல் இருக்கிறது. எழுத்தோசை, சொல்லோசை, பொருளோசை, இப்படியெல்லாம் எழுத்து, சொல்லு, பொருள், இந்த மூன்றும் தாண்டி இருக்குது. இது அப்படியெல்லாம் தமிழுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்போ நாம் இந்த ஜீரண நீரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒருவர் மாமிசம் உண்ணும் பொழுது என்ன ஏற்படுகிறது, ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஒருவர் மாமிசம் உண்ணும் பொழுது என்ன ஏற்படுகிறதுன்னு பார்க்கணும் சரிங்களா. நம்முடைய சைவ உடல், நம்ம உடம்பு வந்தது தான் சைவ உடல். நம்ம பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டப்பல் தான், மாட்டுக்கு எப்படி பட்டப்பல் இருக்கும், மாடு இதுக்கெல்லாம் பட்டப்பல் இருக்கும், ஆட்டுக்கெல்லாம் பட்டப்பல் இருக்கும். நாய், பூனை, சிங்கம், புலி இதெல்லாம் இறைச்சி சாப்பிட்ற உணவு பார்த்து கூறிய இந்த கோரைப்பொருட்கள் மேலங்களில் இருக்கும், அது பார்த்திங்கன்னாவே தெரியும். அப்போ நம்ம பிறக்கும் பொழுது அசைவம் சாப்பிட்டாலும் கூட வளர்கின்ற உடல் நம் சைவத்துக்கு மாற வேண்டும் அல்லது மாறித்தான் தீர வேண்டும். இப்படி வேணால் சொல்ல மாற வேண்டும், மாறுறதுக்கு இடம் உண்டு. நாம் வந்து யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அந்த மனம் என்கிற ஒரு செய்தி இருக்கிற வரைக்கும் நாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆக ஒருவர் மாமிசம் உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஆங்கிலத்திலும் இருக்குது, தமிழிலும் இருக்குது. ஆக அவர் ஏராளமான பித்த நேரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டியுள்ளது. முக்கியமாக
டிஆக்சாலிக் அமிலத்தை டிஆக்சாலிக் அமிலத்தை சுரக்க வைக்க வேண்டி இருக்கிறது. இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோஸ்டீரியா பாக்டீரியாவினால் சக்தி மிக்க கார்ஜினோஜென்ஸாக மாற்றப்படுகிறது. சக்தி மிக்க கார்ஜினோஜென்ஸ்னு ரொம்ப ஆபத்து தெரியுமா உங்களுக்கு, கார்ஜினோஜென்ஸாக மாற்றப்படுகிறது. உணவும் மாமிசமும் குடலில் தங்கி செரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அவை உள்ளே அழுகி விஷமாக மாறுகின்றன. சால்மோனசிஸ் தீர்ப்பதற்கு கடினமாக நோயாக மாறி வருகிறது. அந்த சால்மோனசிஸ் தீர்ப்பதற்கு அது எப்படிதான் தீர்க்குன்னு கேட்டிங்கன்னா, கடுமையான நோயாக மாற்றி தான் அந்த சால்மோனசிஸை தீர்க்கிறது. ஆக அசைவம் சாப்பிடுகின்றவனுடைய அந்த குடலில் சுரக்கிற அந்த விஷமானது இப்படியெல்லாம் தன்னை தீர்க்க வேணும். இல்லைங்களா, ஒரு உணவு சாப்பிட்றோம்னா சிறுநீரில் வேறியாகணும், மடத்தில் வெளியாகணும். இப்போ இந்த இறைச்சியும் அந்த உணவும் சாப்பிடுகின்ற பொழுது உள்ளே தங்கி அழுகி அதை தீர்ப்பதற்கு நோயாக மாறுகிறது. அப்போ இறைச்சி சாப்பிட்றதுனால தான் கடிய நோய் அந்த ஜீரநீர் சுரக்கிறது. அந்த ஜீரநீரில் கார்ஜினோஸ் பல வகையான வேதியியல் மாற்றம் நிகழ்கின்றன. சால்மோனோசிஸ் பாக்டீரியா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது செல் பயாலஜி படிக்கிறப்போ, பயோ டெக்னாலஜி படிக்கிறப்போ, இதெல்லாம் உங்களுக்கு ஜீரநீரை படிக்கிறப்போ இல்லையா, பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். ஆகையினால் ஜீரண மண்டலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீரண மண்டலம் என்பது நமக்கு அதிகமாக இருக்கிற ஒரு ஒட்டுக்குடல் மாதிரி தான். நம்ம உடலில் வந்து தேவையற்ற பல பொருள் இருக்கிற மாதிரி உள்ளே வந்து பசியும் ஒன்று தேவையற்ற இருக்கிறது. ஆனால் பசி என்பது ருசியை அடிப்படையாக கொண்டது. இதை வைத்துக்கொண்டு தான் இந்த இயற்கை நம்ம ஏமாற்றுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் உடலடக்கத்தை பற்றி பேசுகிறார்கள். நாம் வந்து பயன்படுத்துவது வந்து இங்கிருந்து தப்பித்து போவதற்காக தவிர, நாம் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒருவன் ஆரோக்கியம் இருக்கிறவங்க மட்டும் அனைத்து பெற்றுவிட முடியாது. இதை நாம் இதை தப்பித்து போவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது யோக முறைகளை நாம் தப்பித்து போவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இயமம் நியமம் ஆதனம் காற்று வழி இயமம் நியமம் ஆதனம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை அப்புறம் காற்று வழி என்ன பிரணாயாமம் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இவற்றை பயன்படுத்தி இந்த மனிதர்களும் அழியாமல் இருப்பதற்காக விண்வெளி வாழ்க்கையை தேர்வு செய்வது அதுதான் விஷயமே. அதனால தான் இயற்கை நம்மளை மிரட்டி வருகிறது. 2015 பாரிஸ் இந்த வெப்பநிலை மாற்றில் பிரான்ஸில் பாரிஸில் வெப்பநிலை மாநாடுகளில் பேசப்படுகிறது. அதாவது பூமி என்பது மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி அதாவது எச்சரித்தப்படுகிறது. ஆகையினால தான் நாம் இந்த யோக முறையை பயன்படுத்தியும் வெங்கடேசன் சொல்லக்கூடிய ஈர்ப்பு விசை மின்சாரத்தை பயன்படுத்தியும் வெங்கடேசன் சொல்லக்கூடிய நீர் உட்சுழற்சி இயந்திரத்தையும் பயன்படுத்தியும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இதற்கான அடிப்படை ஆராய்ச்சிகளை செய்து ஓரளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறேன். இன்னும் ஐஐடி இஸ்ரோ அப்புறம் வந்து என்ஐடி டிஆர்டிஓ அப்புறம் இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை இதுக்களெல்லாம் வந்து நாங்கள் இந்த உடல் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்லலாம், கருவி சம்பந்தமான ஆராய்ச்சிகளை இந்த மாதிரி ஐஐடியில் சொல்லலாம். இவங்களை விட்டு ஒரு வழி இல்லை. ஏன்னா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனடியாக வேகமாக செயல்பட முடியும். தனி ஒருவன் வெளியே இருந்து நாம் பேசி கொண்டிருந்தாலும் கூட இதை பற்றிய செய்திகள் அந்த ஐஐடிக்கோ அல்லது டிஆர்டிக்கோ செல்லவில்லை. நானும் கடும் முயற்சி செய்கிறேன். நேரடியாக ஒரு பிஹெச்டி பண்ணுறவங்க நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நேரடியாக ஏதோ ஒரு துறையை சார்ந்தவங்க பிஹெச்டி பண்ணுற எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டால் அவர்களிடம் நான் இதை பற்றி நேரடியாக பேசி புரிய வைத்து நான் இப்படி இருக்க முடியும். குறைஞ்சபட்சம் 365 நாட்கள் அவங்கள் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி முறைக்கு உட்பட்டு பலர் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி அந்த மேற்கு நாட்டு மருத்துவத்தை மேற்கு நாட்டு சித்தார்த்தத்தை உள்வாங்கி ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய அந்த விதிகளுக்கு உட்பட்டு நான் இந்த உணவு கட்டுப்பாட்டில் இருந்து காட்டி இந்த மனிதன் தப்பித்து போக முடியும் என்று நிரூபிக்க முடியும். ஆகினால் இந்த மனிதன் இந்த ஜீரநீரை இந்த உணவு பழக்கத்தினால் எவ்வளவு கெட்டுப்போகிறான் என்பதை, அந்த உணவு நல்லதா கெட்டதா என்பதை விட உணவு என்னவாக மாற்றுகிறது, உடம்பை உணவு என்னவாக மாற்றுகிறது, உணவை இந்த உடம்பானது என்னவாக மாற்றுகிறது அதுதான் விஷயமே. அது சைவமா அசைவமா என்பதெல்லாம் வேற, எல்லாமே ஒன்று தான். இறைச்சி சோறும் பாலும் சாப்பிட்டாலும் கொடிய நச்சுத்தன்மை உண்டாகும். அதில் யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உணவுடைய பக்க விளைவு இல்லாத உலகத்தில் எதுவும் கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் அந்த சக்திமிக்க கார்ஜினோஜென்ஸாவால் மாற்றப்படுகிறது. தீர்ப்பதற்கடைந்த நோயாக மாறி வருகிறது. பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய சால்மனோ பாக்டீரியா உற்பத்தி ஆகிறது. ரொம்ப முக்கியம். ஆக நீங்கள் இந்த மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில்
விலங்குகளே வந்து செரிக்க முடியாத அளவுக்கு மாறிவிடுகிறது. அதைத்தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆக அசைவம் சாப்பிடுவதனால் ஏற்படுகிற நன்மை தீமையை விட அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது அது உள்ளே அந்த நம்ம பித்தநீர் அல்லது நம்ம கணைநீர் பித்தநீர்லாம் என்ன சேர்ந்து என்னவா மாற்றுன்னு கேட்டிங்கன்னா, அதை தீர்ப்பதற்கு அது அந்த என்ன பண்ண க்ளோஸ் பண்ணணும், என்ன சாப்பிட்றோமோ அதை நிறுத்து போக செய்யணும் அல்லது உடலுக்கு வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றுகின்ற ஒரு முறை தான் கொடிய நோயாக அது மாற்றுகிறது. இதான் விஷயமே. ஆக நீங்கள் மெல்ல மெல்ல படிப்படியாக அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற சளி குறைந்த உணவை பின்பற்றி நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும். இதற்கு எளிய வழி இந்த வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பதை நீங்கள் படிக்கணும். இது முழுக்க முழுக்க விண்வெளி வாழ்க்கைக்கான தத்துவம். ஆகையினால நாம் இந்த வெங்கடேசனுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிய முறையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.